ஆண்டவர் மறுமை ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். இந்த மாதத்தின் முதல் நாளிலையும் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். மத்தேயு 15:32 பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்கள் என்றார். இந்த பகுதி எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பகுதி, எல்லாருமே பல நாட்கள் பல நேரங்களில் நாம் படித்திருக்கிற ஒரு பகுதி. ஆனால் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் நம்மோடு ஒரு சில காரியங்கள் பேச விரும்புகிறார். பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்த பொழுது இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு நேரத்தை செலவழித்த அந்த ஜனங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவர்களை பார்த்து மனதுருகினார். இந்த மாதத்திலே நாம் போகிற பயணத்தில், இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள் மாறாக வரும் பொழுது, நாம் ஆராதிக்கிற இயேசு உண்மையாக நீங்கள் அவரோடு இருக்கிற ஒரு நபராக இருந்தால், உண்மையாக இயேசுவை பார்த்து கூப்பிடுகிற ஒரு நபராக இருந்தால், ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது உங்களை தனிமையாய் அவர் விட்டுத்து போகிற ஒரு தெய்வம் அல்ல, உங்களுக்காக மனதுருகுவார். தொடர்ந்துள்ள பகுதிகளை படிக்கும் பொழுது அங்கே பார்க்க முடிகிறது, அவர்களை வெறுமையாய் அனுப்ப மனதில்லாமல் இருந்தார். நீங்கள் இயேசுவனிடத்தில் உண்மையாக வருவீர்கள் என்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்துல வரும்பொழுது அவர் ஒருபோதும் உங்களை வெறுமையாய் அனுப்புவதற்கு மனதில்லாமல் இருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். 37 படிக்கும் பொழுது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். பாருங்கள், முதல்ல சூழ்நிலையை பார்த்து மனதுருகினார், அடுத்து வெறுமையாய் அனுப்ப மனதில்லாமல் இருந்தால், இப்போ அந்த மனதுருகி வெறுமையாய் அனுப்ப மனதில்லா இருந்த இயேசு அவர்களை திருப்தியாக்கி மீதியானியதை எடுக்க வைத்தார். இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மாதத்தில் முழுமையாக நீங்கள் எதை செய்தாலும், என்னென்ன காரியங்கள் செய்தாலும் இயேசுவை முன்னிறுத்தி செய்ய முடியும் என்றால், இயேசுவோடு கூட இருந்து செய்ய முடியும் என்றால், அவருக்கு ஸ்தானத்தை கொடுத்து நம்முடைய காரியங்களை நாம் செய்ய முடியும் என்றால், உங்களுக்காக மனதுருகி உங்களை வெறுமையாய் விடாமல் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களை திருப்தியாக்கி மீதியானதை அவர் எடுக்க வைப்பார். அந்த நல்ல சந்தோஷமாக எல்லா காரியத்திலையும் இயேசுவோடு கூட இருந்து செய்வோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக மனதுருகி பெரிய காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.